கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். 2017 நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் என்று சொல்லி நாம் தொடங்கி இருக்கிறோம். விசேஷமாக ஜனவரி மாதம் நமக்கு மிக ஒரு சவாலான ஒரு மாதமாக நடந்து வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு தமிழர்களும் அதை கவனித்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் அதை திரும்பி பார்க்கத்தக்கதான ஒரு பெரிய போராட்டம். ஜனங்களுடைய கூடுகை, தமிழர்களுடைய ஐக்கியம், ஒருமைப்பாடு என்று சொல்லி அதிகமாக நாம் கவனித்த இந்த ஒரு மாதம். அதனால தான் இன்னைக்கு நிச்சயமா இதே குறித்து நம்முடைய சபையிலே தேவனுடைய வார்த்தையை நான் விளக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்பட்டிருக்கிறேன். பொறுப்புகள் இல்லாத ஒரு சமுதாயம், கலாச்சாரம் இல்லாமல் வளர்ந்துகிற ஒரு சமுதாயம். நாங்கள் நல்லபடியாக வளர்ந்திருக்கிறோம், ஆனால் எங்களுடைய பிள்ளைகளோ வாலிபர்களோ இளைஞர்களோ நேர்த்தியாக வளர்க்கப்படவில்லை, அல்லது அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பொறுப்பும் இல்லாமல் அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள் என்று சொல்லி எத்தனையோ வகையில் இளைஞர்களை குறித்து அநேகர் வசைப்பாடி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை அப்படி அல்ல என்பதை குறித்து மிக தெளிவாக உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் மிக அருமையாக அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். எல்லாவித ஒழுக்கத்தோடு, எல்லாவிதமான வழிநடத்துதலோடு, எந்த ஒரு பர்டிகுலர் லீடர்ஷிப் இல்லாதபடிக்கு அவர்களே ஒவ்வொருவரும் தாங்கள் தாங்களாக ஒரு லீடராக அதை நடத்தி முடித்தார்கள். எத்தனை லட்சம் பேர் அந்த இடத்துல கூடியிருந்த பொழுது கூட, இரவும் பகலுமாக அவர்கள் தங்கியிருந்த பொழுது கூட, ஒரு சிறு தவறு கூட நடக்காத அளவிற்கு அவர்கள் ஒழுக்கத்தை வெளிப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் கவனித்திருக்கிறோம். அது பெரிய ஒரு சாட்சி. ஒருவேளை பெரியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம், ஒரு 200 பேர் ஒரு இடத்துல கூடி போராடினாங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு இரவிலே யாராவது ஒரு 4 பேர் போய் கொஞ்சம் சாராயம் குடிச்சிட்டு வந்து சத்தம் இல்லாமல் உட்கார்ந்துருக்கக்கூடிய நிச்சயமாக அது நடந்திருக்கும். ஆனால் ஒரு பொதுவான ஒரு இடங்களிலே யாரும் அழைக்காதபடிக்கு அவரவர்களாக தாங்களாக வந்தது மாத்திரமல்ல, ஒழுக்கத்தை கடைபிடித்து மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாதபடிக்கு பெண்களும் ஆண்களும் சேர்ந்து அந்த போராட்டத்தை அமைதியான முறையில் எல்லாருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு சவாலாக அதை நடத்தி முடித்து, தங்களுடைய பொறுப்பு என்ன, நாங்கள் எப்படி வளர்ந்திருக்கிறோம், எங்களுடைய கலாச்சாரம் என்ன, யாரில் நாங்கள் எப்படியாக வளர்க்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தமிழ்நாடு முழுக்க அதை செய்து காட்டினதை நாம் மிக சாட்சியாக நாம் சொல்ல முடியும். பொறுப்பில் இருக்க வேண்டியவர்கள், ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டியவர்கள், சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டியவர்கள், அரசாங்கமும் காவல்துறையும் மிக மோசமாக, வன்மையாக, அவலட்சணமாக அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததையும் நாம் அறிந்திருக்கிறோம். யாரும் மறுக்கிறதுக்கு அல்ல. இங்கே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் உலகம் முழுக்க பல இடங்களிலே, பல நாடுகளிலே இதை கேட்கிறார்கள். இருந்தாலும் அதை நாம் தைரியமாக நாம் சொல்ல முடியும், அது நடந்த ஒரு சம்பவம். இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில ஒரு கூட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க அதை சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அந்த ஆர்கனைசேஷன் எப்படி நடந்திருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அத்தனை ஜனங்களை எங்கு சிறுநீர் கழித்திருப்பார்கள், அத்தனை ஜனங்கள் எங்கு மலம் கழித்திருப்பார்கள், பெண்கள் உண்டு, ஆண்கள் உண்டு, இரவும் பகலும் அங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால், குப்பைகளை பொறுக்க ஒரு இடம், இதெல்லாம் அவ்வளவு நேர்த்தியாய் ஒரு லீடர்ஷிப்பே இல்லாத அளவுக்கு அதை நடத்தி முடித்தார்கள். அவருடைய நோக்கம் ஜல்லிக்கட்டு என்று சொல்லி அதை கூடினாலும், நமக்கு தெரிந்தது ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வந்தாலும், அதனுடைய பின்னணி அதிகமாக இருந்தது. அதனுடைய பின்னணி என்னவாக இருக்கிறது? இந்த காளைகள் வளர்வதனாலே எங்களுடைய பசு, நாட்டு பசுக்கள் வளரும், நாட்டு பசுக்கள் வளர்கிறதுனாலே அதனுடைய இயற்கையான பால் நமக்கு கிடைக்கும், அது நிமித்தமாக நல்ல ஒரு சத்தான ஒரு பால் நம்முடைய தேசத்துக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் போராடினார்கள். காளை இல்லாத பட்சத்திலே வெளிநாடுகளில் இருந்து மாடுகளை இறக்கி 50 லிட்டர் 60 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுகளை கொடுத்து அது நிமித்தமாக வரக்கூடிய பால் அநேகருக்கு அது தீங்கை விளைவிக்கிறது என்பது இதனுடைய பின்னணியாக இருக்கிறது. நோக்கம் ஒரு பக்கம், செயல்படுத்தப்பட்ட வார்த்தை ஒரு பக்கம், ஆனா
ஜல்லிக்கட்டு என்கிற பெயர் உலகம் முழுவதும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். மரீனா கடற்கரை என்பது பொது ஜல்லிக்கட்டுக்கு பெயர் போன ஒரு போராட்டத்திற்கு ஒரு பெயராக வந்திருக்கிறது. எத்தனை பேர் இந்த ஜல்லிக்கட்டுக்கு நம்ம ஆதரவா இருக்கணும் சொல்ல முடியுமா? கையில தூக்கலாமா? இந்த போராட்டத்துக்கு எத்தனை பேர் ஆதரவு? இன்னைக்கு எடுத்தது கரெக்ட் தான். நான் எதிர்ப்பு சொல்ல கிடையாது, போராட்டத்திற்கு எதிர்ப்போ நோக்கத்திற்கு எதிர்ப்போ அவர்கள் கூடினது தவறு இல்லை. நல்ல நல்ல காரியம், நல்ல ஒரு லீடர்ஷிப்பை வெளிப்படுத்தினார்கள், கலாச்சாரத்தை வெளிப்படுத்தினார்கள். கலாச்சாரத்திற்காக நாம் நிற்க வேண்டியது. தமிழர் பண்பாடு உலகத்தில் எங்கேயும் இல்லாத ஒரு பண்பாடு தமிழர்களுக்கு உண்டு. அதை நேரடியாக நாம் பார்த்தோம். எந்த ஒரு இடத்திலும் இல்லாத அளவிற்கு வளர்ந்த ஸ்டேட் டெல்லியிலேயோ அல்லது பாம்பேயிலேயோ நாம் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கவனிக்க முடியாது. ஆனால் தமிழ்நாடு சமாதானமான ஒரு நாடாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய கலாச்சாரம். நோக்கங்கள், இயற்கை வளங்கள், விவசாயம் நன்மையான காரியம். ஒரே ஒரு கேள்வி கேட்கிற, ஜல்லிக்கட்டு ஆதரிச்சு எல்லாரும் ஜல்லிக்கட்டு வேணும், மாடு பிடிக்கணும், மாடை வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதரிச்சு ஜல்லிக்கட்டு நம்ம திரும்ப கொண்டு வந்தாயிடுச்சு. மறுநாள் அந்த ஜல்லிக்கட்டு நடத்தினாங்க, ரெண்டு பேர் இறந்து போனாங்க. அந்த ரத்த சாட்சிக்கு, அந்த ரத்த பழிக்கு யார் சாட்சி? ரத்த பழிக்கு யார் உடந்து? யார் அதுக்கு காரணம்? யார் மேல படி போடுறது? பைபிள் எதையுமே கிரே ஏரியா அப்படின்னு எதையுமே விடல, எல்லாவற்றையுமே தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதனாலதான் தேடி வாசியுங்கள், எல்லாவற்றுக்கும் இடையுள்ள இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். ஏன்னா தேவனுடைய புஸ்தகம் அது. யாத்ராமம் 21 அதிகாரம் 28 வசனத்தை வாசியுங்கள். ஒரு மாடு ஒரு பொட்டனையாவது ஒரு குதிரையாவது முட்டினதினால் தாவுண்டானால் அந்த மாடு கல்லெறியப்பட வேண்டும், அதை மாம்சம் சுத்திக்கப்படலாகாது. 96 பக்கம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. 97 பக்கம் யாத்ராமம் 21 அதிகாரம் எல்லாரும் தொடர்ந்து அதை பாருங்க. 21 அதிகாரம் 28 வசனத்தை நான் வாசிக்கிறேன் மறுபடியும். ஒரு மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது முட்டினதினால் சாவு உண்டானால் அந்த மாடு என்ன பண்ணணுமா? கல்லெறியப்பட வேண்டும், அதன் மாம்சம் புசிக்கப்படல் ஆகாது. அப்பொழுது மாட்டின் எஜமான் ஆக்கினைக்கு நீங்களாயிருப்பான். ஒரு நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், ஒரு மாடு வந்து திடீர்னு நம்மளை முட்டிருச்சு, அந்த முட்டினோடனே அவன் இறந்து போயிட்டாரு. இறந்ததுனால அந்த மாடு என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும்? கொன்றணும். நான் சொல்லல, பைபிள் நீங்க தான் படிச்சிருக்கீங்க. மாட்டை கொன்று விட வேண்டும். இவன் இறந்த பழி யாருக்கு இல்லை? எஜமானுக்கு கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியாது நடந்தது. திடீர்னு போயிட்டு இருந்தாங்க, மாடு முட்டிருச்சு, அவன் இறந்து போயிட்டாரு. அந்த எஜமானு தெரியாது, மாட்டை கொன்றுறாங்க. மனுஷன் பலசாலியா மாடு பலசாலியா? மாடுதான் பலசாலி. ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும், எல்லா மிருகங்களையும், சிங்கம் முதற்கொண்டு யானை முதற்கொண்டு எல்லாவற்றையும் அடக்கி ஆளுவதற்கு ஆண்டவராகிய தேவன் மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அடக்கி ஆளுவதற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க வந்து அந்த திமிசை பிடிச்ச அடக்கிறதுக்கோ இல்ல கொம்பு பிடித்து அடக்கிறதுக்கான அதிகாரத்தை இல்ல, வாயினாலே பேசி அடக்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். மாடு உட்காரனா உட்காரணும், எழுந்துருன்னா எழுந்திருக்கக்கூடிய அளவிற்கு பழக்கு வைக்கக்கூடிய, பயிற்று விற்கப்படக்கூடிய ஒரு மிருகமாக அந்த மாடு இருக்கிறது. பலத்தை பிரித்த பேச்சு அல்ல. ஆண்டவர் அதற்கான அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வரோம். 29 வசனத்தை வாசிக்கலாம். தன் மாடு வழக்கமாய் முட்டுகிற மாடா இருந்து, கவனிங்க, தன்னுடைய மாடு வழக்கமாய் முட்டுகிற மாடா இருந்து அது அதனுடைய எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டும் அவன் அதை கட்டி வைக்காததினால் புரியுதா? மாடு முற்ற மாடு அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்க, எப்பா உன் மாடு எங்க போனாலும் சீண்டுது, மூடு முட்டுது, பிடிச்சி கட்டி வை அப்படின்னா அவன் பிடிச்சி கட்டி வைக்கணும். இல்ல இல்ல நான் கும்பலா சீவி யார் அடக்கிறான்னு பாப்போம், நான் வந்து ஒரு தாலி செயினு அல்லது ஒரு கொலுசு அல்லது ஒரு தங்கத்தை வந்து நான்
இதுல தலையில சுட்டி வச்சிருக்கிற முண்டாசுல சுட்டி வச்சிருக்கிற எந்த ஒரு பலசாலி வந்து அதை கடைக்கிறானோ அது அவனோடதுன்னு சொல்லி பரிசனை அறிவிச்சு ஒரு மாட்டை பயிற்று விருத்து நீங்க வந்து ஓட விட்டு அது நாலு பேரை கொண்டுச்சுன்னு சொன்னால் அதனுடைய ரத்த புலி யாருக்கு இருக்கு? அவுத்து விட்டவனுக்கு. அவுத்து விட்டவனுக்கு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை கலாச்சாரத்தை குறித்து நான் பேசவில்லை, ஒழுக்கத்தை குறித்து பேசவில்லை, விவசாயத்தை குறித்து ஆதரிக்கிறோம். நிச்சயமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும். ஆனால் மாடை அடக்குவதற்கும் மாடை வளர்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க காளைகளை கொண்டு வாங்க, நிச்சயமாக காளைகள், இந்திய காளைகள் வளரணும், தமிழ்நாட்டு காளைகள் வளரணும். அப்பொழுது நம்முடைய தமிழ்நாட்டு பசுமாடுகள் வளரும், அது நிமித்தமாக பால் உற்பத்தி ஆகும், ஆரோக்கியம் வளரும். இதெல்லாம் சரி. இதற்கும் காளை மாட்டை பிடிச்சி அடக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏதோ ஒரு நோக்கத்துல ஜல்லிக்கட்டு வேணும், ஜல்லிக்கட்டு வேணும்னு சந்தோஷம். ஆனா என்ன நோக்கம்? அதை போய் நீங்க பிடிச்சி அதை மடக்கி அதனுடைய ஆபத்து அது இல்ல. ஜல்லிக்கட்டு காளைகள் வளரணும், அதுக்கு நம்ம போராடுறதுல நிச்சயமாக நமக்கு தப்பே கிடையாது. வேதாமம் மிக தெளிவாக சொல்கிறது, எங்கு அதிகமாக ஜனம் கூடுகிறதோ, எந்த காரணத்தினால அதிகம் ஜனம் அதிகமாக கூடுகிறதோ, தவறு அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதிகமாக ஜனம் கூடுகிறதுனாலே, அதிகமாக ஜனம் ஒரு காரியத்தை எடுத்து பேசுகிறதுனாலே அது சரி என்று சொல்வதற்கும் இல்லை, அது தவறு என்று சொல்வதற்கும் இல்லை. நிச்சயமாக ஆராய வேண்டிய கட்டாயம். மத்தேயு 7:13 வாசிக்கலாம். கேட்டுக்கு போகிற வாசல் வழி எப்படி போனோமா? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேடு, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் பிரவேசிக்கிறார்களாம். அப்ப எங்க ஒரு கூட்டம் அதிகமாக கூடுகிறதோ, தவறு என்று நான் சொல்லவில்லை, தவறாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்ப நாம் ஒரு காரணத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதை கவனிக்க வேண்டியது, வேதாம ரீதியாக நாம் நினைக்க வேண்டியது, கலாச்சாரம் நமக்கு வேண்டியது, நிச்சயமாக வளர வேண்டியது, இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் மாட்டுக்கு பலவந்தம் செய்து அதை நம் பிரயோகம் செய்யும் பொழுது அது நிச்சயமாக அது நமக்கு உயிர் சேதம் வரும் என்று சொன்னால் அந்த உயிர் சேதம் அதற்கு பங்காளிகளாக நாம் மாறிவிடுகிறோம். வேதாமத்தில் மிக தெளிவாக உள்ள காரியங்களை நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது அதை கவனிக்க வேண்டும். பரவலாக இந்த சப்ஜெக்ட் வந்ததுனால்தான் நிச்சயமாக இதை குறித்து நான் பேச வேண்டும் என்று சொல்லி நான் சபைக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறதுனாலே அதை நான் எடுத்து வந்தேன். அந்த சம்பவத்துக்கு முன்னதாக ஒரு ஊழியக்காரர், பிரபலமான ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு அறிக்கை விட்டார். என்ன அப்படின்னா, பொங்கல் வந்து தமிழ் கலாச்சாரம், அவங்க எல்லாம் பொங்கல் வைக்கிறாங்க, தமிழர்களும் தமிழர்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் பொங்கல் வைக்கணும், அதுல ஒரு தவறும் கிடையாது. அவங்க வந்து சூரியனை கடவுளா நினைச்சு கும்பிடுறாங்க, ஆனா அந்த சூரியனை படைச்சது நம்முடைய ஆண்டவர், அந்த தானியங்களை கொடுத்தது நம்முடைய ஆண்டவர், ஆகவே நாமும் சேர்ந்து அவர்களோடு பொங்கலை வைப்பது கொண்டாடுவது தவறு இல்லை என்று சொல்லி ரொம்ப அழகா ஒரு விளக்கத்தை கொடுத்தார். எல்லாரும் ரொம்ப அலையிலா பிரேசலான்னு சொல்லி ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க. வேதாமத்துல வரும் பொழுது நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய கட்டாயம். பிசாசு எவ்வளவோ வகையில நம்மை எப்படியெல்லாம் ஒழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறதுனாலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. தேவன் சொல்கிற வார்த்தை நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று கேட்கிறார். 2 Corinthians 6:16 வாசிக்கணும். சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் என்ன இருக்கு? எப்படி நீங்க வந்து ஒரு மத்தியில நின்று எல்லாம் பரவாயில்ல நீனும் ஒண்ணுதான் நானும் ஒண்ணுதான் சொல்லிட்டு போய் எப்படி நீங்க நிக்க முடியும்? எப்படி உங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று கேட்கிறார். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லையே, எப்படி கை கோத்துக்கிட்டு இருக்க முடியும்? 1 Corinthians 5:20-21 வாசிங்க.
அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனை இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமென். நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்கு உள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நமக்கு விலகி நிற்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. நீனும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அந்த பக்கம் கும்பிடுங்க, நாங்க இந்த பக்கமா நின்று நாங்க எங்க இயேசுவை நினைச்சுட்டு கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது வேதாகமும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஒன்று சாமுவேல் 7:3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்கள் ஆனால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். அப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் என்ன பிரதர் அப்ப தப்புதானா, அவங்களோட நாங்க நிக்கவே கூடாதா, பேசக்கூடாதா, படகக்கூடாதா அப்படின்லாம் நீங்க கேட்கலாம். அவங்களோட இன்னைக்கு நாங்க நட்பு பாராட்டினா தானே நாளைக்கு நாங்க சத்தியத்தை சொல்ல முடியும். நட்பு நாங்க பாராட்டலன்னா எப்படி நாங்க போய் அவங்க சத்தியத்தை சொல்றது? அவங்க வந்து நாளைக்கு நாங்களும் அவங்க இடத்துக்கு வரணும், நீங்க எங்க இடத்துக்கு வர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்றாங்க கேட்கலாம். அதுக்காக கூட நின்று ஆராதிக்கிறதுக்கு தேவன் இடத்தை கொடுக்கவில்லை. நீ நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. இயேசு என்று சொன்ன பேரை கேட்டவுடனே பிசாசு ஓடி ஓடுறான், ஓடி ஓடுகிறான். இயேசுன்னு சொன்ன உடனே அவன் விழுந்து போகிறான். முன்னதாக நிற்பதற்கு அவனுக்கு அதிகாரமும் இல்லை, பலமும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி விக்கிரகத்துக்கு பக்கத்துல நின்று நீங்க நாங்க இயேசுவை பார்த்து கும்பிட்டுக்கிறோம், நீங்க அந்த பக்கம் பார்த்து கும்பிடுங்க, ஏன்னா உங்களுக்கும் கொடுத்தது எங்க ஆண்டவர் தான், நாங்க நினைச்சு நாங்க உங்களுக்காக நாங்க ஜெபிச்சுக்கிறோம், ஃபியூச்சர்ல நீங்க வந்து ரட்சிக்கப்படணும் நாங்க ஜெபிச்சுக்கிறோம் சொல்லி எப்படி நீங்க கை குடுக்கி நிக்க முடியும்? இந்த சம்பவத்தினால மற்றவர்கள் ரட்சிப்புக்குள்ளே வருவதற்கு நாம் தடையாக இருக்கிறோம். ஒன்றுக்கு வந்து 8:10 வாங்க. ஒன்றுக்கு வந்து 8:9-10 வசனங்கள். இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கல் ஆகாதபடிக்கு பாருங்கள். எப்படி எனில் அறிவு உள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாய் இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? நாளைக்கு ஒருத்தர் ரட்சிப்புகளை வருவதற்கு நான் தடையாக இருக்கிறேனா? அது எனக்கு பாவமாய் மாறுகிறது. பலவீனம் உள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரு. இப்படி செய்ய சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனம் உள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் என்ன பண்றீங்க? பாவம் செய்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தையானது மிக தெளிவாக, திட்டமும் தெளிவாக நமக்கு சொல்லப்படும் பொழுது அதை நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அதனால சத்தியத்துக்குள்ளே நாம் நடக்க வேண்டும், சத்தியத்திற்கு பின்னதாக நாம் செல்ல வேண்டும், சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு இடங்களிலும் நம்முடைய பேச்சாக இருக்கட்டும், நடக்கையா இருக்கட்டும், நம்முடைய போக்குவரவா இருக்கட்டும், நம்முடைய செயல்பாடுகளா இருக்கட்டும், நீங்கள் எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கென்றே செய்யுங்கள். தேவனுடைய சமூகத்தில் நாம் நிற்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நமக்கு அதிகமான பலன்களை தேவன் கொடுக்கிறார், அதிகமான அறுவடைகளை தேவன் கட்டளையிடுகிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால நான் என்னத்தை கண்டேன் அல்லது நான் என்ன இதில் நான் சாதித்து விட போகிறேன் என்று சொல்வதற்கல்ல, தேவன் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு நன்மையை கொடுக்கத்தக்கதாக அவர் வைத்திருக்கிறார். எதை செய்தாலும் நமக்கு அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கிறது.
முதலாவதாக நாம் வாசிக்கலாம் கலாத்தியர்களது நிருபம் ஆறாவது அதிகாரம் 8-9 வசனங்கள். கலாத்தியர் 6:8-9 தன் மாம்சத்திற்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். நன்மை செய்கிறதிலே நாம் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே நாம் அறுக்கிறோம். நிச்சயமாக அதனுடைய பலன் கிடைக்கிறதாம். நன்மை செய்யும் பொழுது நன்மை நிச்சயமாய் நமக்கு கிடைக்கிறது. மாம்சத்திற்கென்று நான் ஒரு விஷயத்தை விதைக்கிறேன், மாம்சத்திற்கென்று ஒரு விஷயத்திற்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுகிறேன் என்று சொன்னால் மாம்சத்தினாலே அதற்கான அழிவை நான் பெற்றுக் கொள்கிறேன். ஆவியிலே நான் ஆவிக்கு என்று ஒரு விஷயத்தை நான் விதைக்கும் பொழுது ஆவியினாலே நித்திய ஜீவனை நான் பெற்றுக் கொள்கிறேனாம். தேவனுடைய சமூகத்தில் நான் பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவரோடு சேர்ந்து நாம் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அவருடைய ஸ்தானத்திலே நாம் வர வேண்டும், அவருடைய இடத்திலே நாம் வளர வேண்டும். அவருக்கு ஈக்குவலாக அவரோடு சேர்ந்து எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறாரோ அந்த பரிசுத்தத்திலே நாமும் வர வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை படைத்திருக்கிறார். எவ்வளவு நீங்க பாவத்தில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்மை பரிசுத்தமாக்கி பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் நீங்கள் அடைய வேண்டும் என்று சொல்கிற அந்த உன்னதமான நோக்கத்திலே தான் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுது நாம் கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறோமோ அவரோடு நாம் வளர 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 நம்முடைய பாவங்களானது மன்னிக்கப்பட்டது நிமித்தமாக அந்த வளர்ச்சி தேவனோடு கூட நம்முடைய உறவை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதுல ஒரு சிறிய பாவம் வந்தா கூட அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்திவிடும். நம்ம நினைக்கிறவர்கள பெரிய பாவம் சங்கீதத்தில் அதான் கேட்டோம். தேவனுடைய பிள்ளைகளாக வளர்ந்து அவருடைய ஐக்கியத்தில் நாம் முற்பட்டு வளரும் பொழுது ஒரு சிறிய பாவமா இருந்தாலும் கூட அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி விடுவதா இருக்கிறது. அந்த பாவம் நமக்கு எப்பொழுதுமே ஒரு குற்ற உணர்வையும் ஒரு துக்கத்தையும் துயரத்தையும் எப்பொழுதும் மீளாத ஒரு பாவத்தை ஒரு எண்ணத்தை நமக்கு கொண்டு வந்து விடுகிறது, அவமானத்தை கொண்டு வந்து விடுகிறது. சகோதரனுக்கும் சகோதரிகளுக்கும் சபைக்கும் நடுவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயத்துல தவறான ஒரு வார்த்தையை சின்ன ஒரு விஷயம் தான் நம்ம நினைச்சு பேசியிருக்கலாம். ஆனால் அது உணர்த்தப்படுகிறது வரைக்கும் நாம் உணர்வது வரைக்கும் அதனுடைய விளைவுகளை அறியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிக பெரிய ஒரு பாவத்தை ஒரு அவமானத்தை ஒரு துயரத்தை ஒரு குற்ற உணர்வை அது கொண்டு வந்து விடுகிறதா இருக்கிறது. நாம் அதனால மாம்சத்திற்கென்று நாம் மாம்சம் விதைக்காதபடிக்கு ஆவிக்கு என்று நாம் விதைக்கும் பொழுது ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பேன். இத்தனை காலங்கள் நான் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தேனே, இத்தனை காலங்கள் நான் சந்தோஷமாக இருந்தேனே, இத்தனை காலங்கள் தேவன் எனக்கு நன்மை செய்திருக்கிறாரே, அல்லது இத்தனை காலங்கள் நான் தேவனுக்கு என்று எல்லாவற்றையும் செய்திருக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை என்று சொல்லி நாம் ஒருபொழுதும் தவறும் தளர்ந்து போவதல்ல, நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் என்ன பண்ணுவோமோ ஏற்ற காலத்திலே அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒருபொழுதும் நாம் சோர்ந்து போவதல்ல, ஏற்ற காலத்திலே நாம் நன்மை நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும் என்பதிலே தேவன் நிச்சயத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அதனுடைய பலன் நமக்கு உண்டு. கிறிஸ்தவர்களாய் வாழ்வது ஒரு நாளும் வீழ்ந்து போவதற்காக அல்ல, அது வாழ்வதற்காகத்தான். தேவனுடைய கிருபை நம்மை ஒருபொழுது விட்டு விடுவதற்காக அல்ல, நம்மை பலப்படுத்துவதற்காக என்பதை நாம் மறந்து போக கூடாது. இரண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அவரோடு வாழ்கிறதான நாம் அந்த உறவுக்கான பலனையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம். அதற்கான பலன் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளை என்று சொன்னதுனாலே, தேவனுடைய பிள்ளை என்று சொன்னதுனாலே, இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னதுனாலே அதற்கான பலன் நமக்கு என்ன இருக்கிறதாம். முதலாவது அதனுடைய தொடக்கத்தை வாசிக்கலாம். யோவான் 3:5 வசனத்தை வாசிங்க. யோவான் 3:5 ஜனத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே அவன் பிரவேசிக்க மாட்டான். எந்த ஒரு மனுஷனும் முதல் முதலாக அவன் வளர்ந்த வேர், அவனுடைய ஆணி வேர், அவனுடைய சுபாவங்கள், அவனுடைய பாவ ஆரிஜின் தொடக்கமானது எல்லாவற்றையும் விட்டு அவன் வேர் பிடுங்கப்பட்டு வேறு இடத்திலே நாட்டப்பட வேண்டியது அவசியம். அவன் அதிலே வேர்லயே இருந்து கொண்டு இந்த பக்கம் கிணைய மாத்திரம் அந்த சைடு சாஞ்சிட்டு அங்கிருந்து நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா நடக்காது. வேர் பிடுங்கப்பட வேண்டும்,
அவருடைய இடமானது வேறு இடத்திற்கு மாற்றப்பட வேண்டும். அவருடைய வேர் பிடுக்கப்பட்டாலே ஒழிய பழைய இடத்திலிருந்து அவன் புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. எந்த ஒரு மனுஷனும் தேவனுடைய உறவுக்கான பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவனுடைய வேர் அங்கு பிடுங்கப்பட வேண்டும். அவன் மறிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையாக அவன் பிறக்க வேண்டும். மறிக்கணும்னா உயிர் போய் மறிக்கிறது சொல்லல, பாவத்திற்கு மறிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு சாயலாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படத்தக்கதாக நீரிலே முழுகடிக்கப்பட்டு அவன் உயிரோடு வெளியே வர வேண்டும். அப்பொழுது அவன் தேவனுடைய பிள்ளையாக பிறக்கிறான். மாம்சத்தினாலோ புருஷ சித்தத்தினாலோ ரத்தத்தினாலோ பிறவாத பிடிக்க அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தேவ சித்தத்தினாலே பிறந்த பிள்ளைகள். அப்படிப்பட்ட ஒரு புதிய ஒரு வாழ்க்கை கடந்து உள்ள வரும் பொழுது, புதிய ஒரு பிறப்பு உள்ளே வரும் பொழுது அவன் புதிய மனுஷனாக இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்கிறது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். He will be made new. புதிய ஆளாக அவன் உற்பத்தி செய்யப்படுகிறான். ஏற்கனவே இருந்த வேறு வேறு, ஏற்கனவே இருந்த மண் வேறு, ஏற்கனவே கிடைத்த உரங்கள் வேறு, எல்லாவற்றையும் எடுத்து புடுங்கப்பட்டு அவன் வேறு இடத்துல நாட்டப்பட்டிருக்கிறான். அப்பேற்பட்ட இடங்களில் வரும் பொழுது அதனுடைய தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய சூழலை வளர்ந்த சகோதர சகோதரனுடைய ஐக்கியத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக அவன் புதிய ஒரு மனுஷனாக வளர்கிறான். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி நான் பார்க்க முடியும். அதை விட்டுட்டு இங்க ஒரு வாரம், அங்க ஒரு வாரம், இங்க ஒரு நாள், அங்க ஒரு நாள், இங்க கொஞ்ச நாள், ஊருக்கு போனா கொஞ்ச நாள், இந்த பக்கம் இப்படி, அந்த பக்கம் போனா அப்படி, பிரதர் இவங்களை பார்த்தா பிரேசுறாரு, அந்த பக்கம் போனா வேற ஒன்று சொல்லிக்க வேண்டியது, மாறி 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 இருந்தால் எளியா தான் சொன்னார். என்ன சொன்னாரு? குந்தி 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 நீங்க எவ்வளவு நாள் நடக்க போறீங்க, எவ்வளவு நாள் இதுதான் அதுதான் சொல்லி மாறி மாறி நிக்க போறீங்க. அறிவு இருக்கு நமக்கு, புரிந்து கொள்ளும் பொழுது டெசிஷன் எடுக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறதா? இவ்வளவு உண்மையை நீங்க பாத்துட்டீங்க தானே, மேன்மை யாருன்னு பாத்துட்டீங்க தானே, ஏன் இன்னமும் குந்தி குந்தி நடக்கிறீர்கள் சொல்லி கேட்டார். 1 ராஜாக்கள் 18:21 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் எந்த மட்டும் 2 நிலைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லையா? ஒரு பாட்டு கத்திட்டு இருக்கட்டும். எலியா தான் கேட்டார், எவ்வளவு நாள் நீங்க அந்த குந்தி குந்தி நடக்க போகிறீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். தட் இஸ் யுவர் சாய்ஸ். எது உண்மை என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டுமே ஒழிய, இங்க கொஞ்ச நாள், அங்க கொஞ்ச நாள், அந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால், கொஞ்ச நேரம் இந்த பக்கம் நீந்தி போறது, கொஞ்ச நேரம் அந்த பக்கம் நடந்து போறது, நம்முடைய வாழ்க்கை அப்படி அல்ல. உண்மை எது என்று புரிந்து கொள்ளும் பொழுது அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் உண்மை என்று சொன்னால் அதை நாட்டப்பட வேண்டும், அதில் மேற்கொண்டவர்களாக வளர வேண்டும். முழுவதுமாக நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் தென் வி வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். அப்பொழுதுதான் மாறுபாடு தெரிகிறது. ஒரு பச்சை ஒரு கருப்பான ஒரு இடத்துல உட்கார்ந்து கருப்பாக இருக்கிறது, மாறி ஒரு வெள்ளையான ஒரு இடத்துல உட்கார்ந்து வெள்ளையாக இருக்கிறது. ரெண்டு பக்கமும் இதுல ஒரு காலம் அது ஒரு காலம் வச்சிருந்தா என்ன நடக்கும்? மிக்சடாக இருக்கும். அடிக்கடி கேம்புக்கு போகும்பொழுது சொல்லுவேன், கிணத்துக்குள்ள விழுந்துட்டா கீழே நீங்க விழுந்துட்டீங்க, மேல வரும் பொழுது ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் கயிறு போட்டிருக்காங்கன்னா எந்த கயிறு நல்ல கயிறு பார்த்தா அந்த கயிறு பிடிங்க, ரெண்டுமே வேணும் உங்களுக்கு சொல்லி நீங்க ரெண்டையும் பிடிச்சிட்டீங்கன்னா ரெண்டு பேரும் மேல எழுப்பாங்க. அப்ப என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நாம தான் நாசமா போவோம். இந்த பக்கம் இவங்க பாதி கிழிச்சிட்டு போயிருவாங்க, அந்த பக்கம் அவங்க பாதி கிழிச்சிட்டு போயிருவாங்க. எது சரியோ அதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். குந்தி குந்தி எம்மட்டும் நீங்க நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் நீங்கள் அவனை பின்பற்றுங்கள். The choice is yours. ஆனால் நான் தேவனுடைய பிள்ளைகளாக அவருக்கு ஏற்ற உறவில நான் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சரீரமானது மாற்றப்பட வேண்டுமா? என்னுடைய வேரானது வேறு இடத்திலே நாட்டப்பட வேண்டும். ரோமர்களின் நிருபம் 8:29 வசனத்தை வாசிங்க. அவர்களை தம்முடைய குமாரன்
ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறாரோ. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஞானஸ்நானப்பட்டு கடந்து வந்தோமோ, யாரெல்லாம் அவருடைய வேர் பிடிக்கப்பட்டு சத்தியத்துக்குள்ளே நாட்டப்பட்டிருக்கிறதோ, யாரெல்லாம் பாரம்பரியத்திலிருந்தும் நியாயப்பிரமாணத்திலிருந்தும் விக்கிரகாரிலிருந்து விலகி தேவனுடைய பிள்ளைகளாக சத்தியத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோமோ, அவர்களுக்குள்ளே என்ன நடக்கிறதா? ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் நடக்கிறதா? இவர்கள் இயேசு கிறிஸ்துவை போல மாறுகிறார்களாம். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. அன்றையும் நம்முடைய தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி முகம் விகாரமா இருக்கு, இன்னைய முகம் இப்ப பிரகாசமா இருக்கு. ஏன், என்ன நடக்குது? நல்லா சாப்பிடுறியா, நல்லா தூங்குறியா, என்ன நடக்குது? பார்க்கிற அந்த ஜனங்கள் அதை கவனிப்பார்கள். எப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனோ என்னுடைய சுபாவம் மாறிவிட்டது, எப்பொழுது நான் சத்தியத்துள்ள கடந்து வருகிறேனோ என்னுடைய பேச்சு மாறிவிட்டது, என்னுடைய முகபாவங்கள் மாறிவிட்டது, என்னுடைய பார்வை மாறிவிட்டது, என்னுடைய நடக்கைகள் மாறிவிட்டது. ஜனங்கள் என்னிலே இயேசு கிறிஸ்துவை பார்ப்பார்களாம். அதுதான் சத்தியம் சொல்கிறது. எந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானோ அவனை தேவன் தன்னுடைய மூத்த குமாரன் தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறார். அப்போ அந்த டிரான்ஸ்பார்மேஷன் வரணும்னு சொன்னால் நான் இந்த ஒரு கால் அதுல ஒரு கால் நின்று நடக்காது. முழுவதுமாக நான் மாறினாலே ஒழிய இவர் தான் ஆண்டவர் நான் புரிந்து கொண்டால் நான் மாறிவிட வேண்டும். இல்லைன்னு சொன்னா இந்த பக்கமும் வேண்டாம், அந்த பக்கமா போயிருங்க. இல்லைன்னு சொன்னா அந்த பக்கம் வேண்டாம்னா இதுதான் உண்மை. சத்தியத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். நான் சபையை சொல்லுறேன், நான் கிறிஸ்தவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துக்குள்ளே நான் நிற்கும் பொழுது நேர்மையான ஒரு மனுஷனாக முழுவதுமாக நம்ம உப்பு கொடுத்தாலே ஒழிய இந்த தேவனுடைய உறவுக்கான பலன் நமக்கு கிடைக்காது. இல்லைன்னு சொன்னா அந்த வெளியே பார்ப்பதற்கு செழிப்பா இருக்கும், உள்ளுக்குள்ளார ஒண்ணுமே இல்லாம போல் ஆயிரும். நம்ம ஊர் அந்த பனைமரம்லாம் பாத்தீங்கன்னா மேல நல்லா படிச்சுட்டு இருக்கும், நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா நடுவில் அது தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு உள்ளுக்குள்ள ஃபுல்லா ஹோலா இருக்கும். அதுக்குள்ளாரதான் போய் கிளியெல்லாம் வந்து கொண்டு போய் இல்ல கூடு வெட்டி வச்சிருப்பாங்க. பனைமரம் வெளியே பார்த்தா மரம் இலையா இருக்கும், நொங்கு காய்த்திருக்கும், ஆனா உள்ளுக்குள்ளார நெருப்பு பிடிச்சி உள்ள ஃபுல்லா போ ஒரு ஹாலோவா இருக்கும். கொஞ்ச நாள் அது வந்து அது அப்படியே செத்து போகும். நம்முடைய வாழ்க்கை அப்படி அல்ல. உண்மையாகவே அந்த திடம் அதை வெட்டி உத்தரத்துக்கு போடக்கூடிய அளவிற்கு அதனுடைய சுபாவம் மாற வேண்டும் சொன்னா உண்மையாக வெளியரங்கமாக அல்ல, உண்மையாகவே நம்முடைய வேர் பிடுங்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ளே வரும் பொழுது தேவனுடைய உறவுக்கான பலன்களை நாம் பெற்றுக் கொள்கிறோம். மூன்றாவதாக அவருடைய சமூகத்திலே கடந்து வரும் பொழுது அவருடைய கிருபையினுடைய பலன் நமக்கு கிடைக்கிறது. தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எப்பொழுதெல்லாம் நாம் அவரோடு சார்ந்து இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் அவருக்குள்ளே இருக்கிறோமோ, அவரை அவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுத்துறோமோ, நம்முடைய தேவைகளை அவர் கவனிக்கிறவரா இருக்கிறார். நாம் ஓடி வேலை பார்ப்பதல்ல, நம்முடைய தேவைகளை நாம் ஓடி சேர்த்துக் கொள்வதல்ல, அவருடைய மேய்ச்சலுக்கு நாம் ஆளாக வேண்டும் என்று சொன்னார். நான் அவரை மேய்ப்பனாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 23 நமக்கு மிக மனப்பாடமாகின்ற வசனங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் அவரை மேய்ப்பனாக இருந்தால், என்னுடைய நான் ஆடாக இருந்து அவருடைய மேய்ச்சலுக்குள்ளே என்னை ஒப்பு கொடுத்தால் என்னை அவர் புள்ளுள்ள இடங்களிலே மேய்க்கிறார். நான் ஓடி போய் காலையில் என்ன சாப்பாடு வேணும், எனக்கு இப்ப என்ன தேவை, இந்த இடத்துல எனக்கு எந்த எந்த பக்கம் போனா எனக்கு வேலை கிடைக்கும், எந்த பக்கம் போனா எனக்கு லாபம் கிடைக்கும், எந்த பக்கம் போனா எனக்கு செழிப்பு இருக்குன்னு சொல்லி நான் தேட வேண்டியதில்ல. அது என்னுடைய மேய்ப்பனுடைய வேலை. நாம செய்ய வேண்டியதுனால் நான் ஆடுகளாக அவருடைய மந்தைக்கு கீழே இருக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. அப்பொழுதுதான் அவருடைய கிருபையினுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு நாமா சிந்தித்து நாமா செயல்பட்டு நாமாக ஒரு முடிவெடுத்துக்கொண்டு நாமே வந்து லாட்டரிச்சீட்டு போட்டு செலக்ட் பண்ணி இந்த செலெக்ஷன் ஆண்டவர் கொடுத்தார்னு சொல்லி நான் அதுக்கு தீர்மானத்துக்கு கடந்து சென்னேன் என்று சொன்னால் மேய்ப்பன் பேசாம இருப்பார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவருடைய கிருபையின் பலன் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் ஆண்டவருடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சங்கீதம் 57:1 தாவீது சொல்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை, தேவனே எனக்கு இறங்கும், 57:1 எனக்கு இறங்கும்,
தேவனே எனக்கு இரங்கும், உண்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் கீழே நிலையிலே வந்து அடைவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க, எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும், உண்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் கீழே வந்து அடைந்து கொள்ளுவேன். விக்கினங்கள்னா ஆபத்துகள், ட்ரபிள்ஸ், டேஞ்சர்ஸ். இந்த விக்கினங்கள் வரும் பொழுது தேவனுடைய செட்டைகளின் கீழே நான் போய் அடங்கிக் கொள்கிறேன். அப்ப என்னன்னா அவர் என்னை பாதுகாக்கிறாராம். அந்த விக்கினங்கள் வந்திருக்கிறது, ஆபத்து வந்திருக்கிறது, கிளம்பிட்டி வந்திருக்கிறது, பிரச்சனைகள் வந்திருக்கிறது, போராட்டங்கள் வந்திருக்கிறது, நான் அதை எப்படி மேற்கொள்ள நான் நினைப்பதல்ல, என்ன பண்ணணுமா, தேவனுடைய செட்டைகளின் கீழே வந்துட்டா எனக்கு மேலே மூடி இருக்கிறவர் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும், அது அவருடைய பொறுப்பு. அப்படிப்பட்ட ஒரு விக்கினங்களுக்குள்ளே எப்பொழுது நாம் கடந்து வந்தாலும் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம், தாவீது அதை சொன்னாரு, நான் உம்முடைய செட்டைகளின் கீழே விழுகிறேன். யோசேப்பு துவங்கி யோபு வரைக்கும் நாம் பார்த்துக்கிறோம், ரூத்தாக இருக்கட்டும் அல்லது எஸ்தராக இருக்கட்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ பிரச்சனைகள் கடந்து வந்த பொழுது கூட தன்னுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த எதிர்காலம் தேவனுடைய கையில் இருக்கிறது என்பது மாத்திரம் அவர்களுக்கு தெரியும். தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது, ஆனால் அது தேவனுடைய கரங்களில் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு தெரிந்ததினாலே தைரியமாக அதை கடந்து சென்றார்கள். நிச்சயமாக அது நன்மையாக முடிந்தது. தான் யோசேப்பை பார்த்து அவனுடைய சகோதரர்கள் சொன்னார்கள், நாங்கள் உன்னை விற்று போட்டோமே, உனக்கு நாங்கள் தீமை செய்தோமே, உங்களுக்கு நாங்கள் தீங்கு கொண்டு வந்தோமே. அப்ப அவர் சொன்னார், கிடையாது, நீங்க தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனால் அந்த தீமையை உங்களை காக்கும்படிக்கு தேவன் அதை மாற்றினார். ஆதி ஆகமம் 50:20, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடியப்படினார். ஆபிரகாமுடைய சந்ததியில வர வேண்டிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு இயேசு, ஒரு யோசேப்பு அங்கு எகிப்துக்கு போக வேண்டும். இவருடைய பிறப்பு ஆனது நிறைவேற வேண்டியது கட்டாயமா இருக்கிறதுனாலே இந்த யோசேப்பினுடைய, யாக்கோபுடைய குடும்பம் அந்த பஞ்சத்தினால் அடிபடாதபடிக்கு காக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. யோசேப்பு அங்கு விற்கப்பட்டார், அங்கு போய் தானியத்தை சேர்த்து அந்த தேசத்து நிமித்தமாய் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வந்தார். தன்னுடைய குடும்பம் வந்தது நிமித்தமாய் இயேசு கிறிஸ்துவின் வம்சமானது அங்கு பாதுகாக்கப்பட்டது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலை கடந்து வந்தாலும் தேவன் நிச்சயமாக அதில் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொன்னார். நிச்சயமாக அந்த பலன்களை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மை அவருடைய செட்டைகளின் கீழே, அவருடைய நீதியின் கீழே, அவருடைய உறவுக்கான பலத்திலே நாம் காக்கப்பட வேண்டியது அவசியம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாரும் எழுந்து நின்று நாம் கண்களை முடிச்சு வைப்போம்.